வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து ஷேஸ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ். ஸோ இந்த ஷேஸ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம இன்றைக்கி வந்து ஹோம்மேட் ஷேஸ்வான் சாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் தரேன், அது வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வாங்க, இதோட செய்முறையும் அதோடக்கு தேவையான பொருளும் என்னன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ஒரு அயர்ன் வோக் எடுத்துருக்கேன். அதில் வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு வந்து நல்லா அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 கப்பு வந்து பொடியாக கட் பண்ண ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/4 கப் அளவுக்கு வந்து பொடியாக கட் பண்ண முட்டைகோஸ், கேபேஜ், 1 கேரட் பொடியாக கட் பண்ணது, அப்புறமா 1 கொடமிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணது, இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது தேவையான அளவுக்கு இது காய்க்கு மட்டும் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வந்து ஜஸ்ட் 1-2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து அதை வதக்கிக்கலாம். அது வந்து கிறிஸ்பாக தான் இருக்கணும், நல்லா சாஃப்ட் ஆகக்கூடாது. அது வரைக்கும் மட்டும் வதக்கிக்கணும் போதும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் அதோடய கிறிஸ்பினஸ் போகாத வரைக்கும் மட்டும் வதக்கினா போதும். ஜஸ்ட் அதோடய ரா ஸ்மெல் மட்டும் போனால் போதும். இப்போ வந்து ஃப்ளேம் வந்து லோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம 2 ஸ்பூன் வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய்கறியில் சாஸ்லாம் நல்லா இதாகட்டும். காயில் வந்து சாஸ்லாம் நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் காயெல்லாம் ஒரு சைடு தள்ளிக்கலாம். தள்ளிட்டு நம்ம வந்து 1 பக்கமாக முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து எக் ஃப்ரைட் ரைஸ். இன்கேஸ் நீங்கள் எக் சாப்பிடாத வெஜிடேரியன்ஸாக இருந்தால் நீங்கள் அது இந்த ஸ்டெப்பை வந்து அவாய்ட் பண்ணிடலாம், டைரெக்டாகவே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் முட்டையை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3 முட்டை இதில் ஆட் பண்ண போகிறேன். அப்புறமா இது கூட வந்து முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா அதை ஸ்க்ராம்பிள்ட் எக் மாதிரி நம்ம அதை உடச்சி விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம காயோட அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து நான் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஷேஸ்வான் சாஸ், அதாவது ஹோம்மேட் ஷேஸ்வான் சாஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 2 டேஸ்பூன் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து 1/3 கப் வெடித்த சாதத்துக்கு போட போகிறேன். ஸோ உங்கள் ரைஸ் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷேஸ்வான் சாஸ் குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்புறமா வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இல்லை பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபைனலாக வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 கப்பு வந்து வெடித்த சாதம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதில் லாங் கிரெயின் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா ரெகுலர் ரைஸ் கூட நீங்கள் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ரெகுலர் ரைஸ், நம்ம வீட்டில் சாப்பிட்ற ரைஸே வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான ஸ்பைஸியான ஷேஸ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஹோம் மேட் ஷேஸ்வான் சாஸோட. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.